ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் செவென் தமிழ் இப்போது செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு இதுலேயும் ரவினோட ஃபேமிலி தான் இருக்காங்க இந்த ஃபேமிலியை பிக் பாஸ் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாருந்தால் சொல்லணும் முக்கியமாக இவங்க பேசின விஷயங்கள்னாலேயும் இவங்க பேசின குறிப்பிட்ட ஒரு விஷயத்தினால இவங்க வந்து வெளியில் அமைச்சிட்டாங்க பிக் பாஸ் என்ன ஆச்சு அப்படி என்ன கிட்ட சொன்னாங்க அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே என்ன ஆச்சு அப்படின்னா ரவினா வச்சு பயங்கரமாக ரோஸ் பண்ணாங்க அவங்களோட அத்தையும் அவங்களோட தம்பியும் வேற லெவலில் ரோஸ்ட்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா ஏன் இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிற இவனை நீ லவ் பண்ணுறேன்ற வேற சொல்லி வச்சிருக்க அம்மா ஒத்துக்கிட்டாங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் கிழி கிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ர மணியை கூப்பிட்டு நீ என்னடானா நீ என்னை அடையணுன்னா உங்கள் அம்மா கிட்டே பேசுன்னு சொன்ன என்ன தான் நடக்குதுங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மணியும் பயங்கரமாக வந்து ஒரு ரைடு விட்டால் அப்படின்னு தான் சொல்லணும் மணிக்கு ஒன்னும் புரியல ரவினாக்கும் ஒன்றும் புரியல என்னதான் நடக்குதுன்ற மாதிரி உக்காந்துட்டு இருந்தாங்க அப்போதான் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த செகண்ட் ப்ரோமோவில் அதோட கண்டினியூஷன் சொல்லியிருக்காங்க ஏதோ பேசிட்டு இருக்கும் போது இவங்க கோட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்த சொல்லியிருக்காங்க அதாவது ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரவினா என்ன சொல்றாங்க கோட் ரெட்டா அப்படின்னு இருக்காங்க ஏதோ கோட்வேர்டு அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் சம்மா காண்டாய்டர் ஆக்சுவலி எல்லாத்தையும் சொல்லி தான் உள்ளே அனுப்பிச்சுருப்பாங்க என்னென்னா நீங்கள் வெளியில் இருக்க விஷயத்த உள்ளே பேசக்கூடாது உள்ளே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு கோட் வேர்டும் யூஸ் பண்ணக்கூடாது பேசினா ஒரு மேம்போக்காக பேசுங்க மற்றபடி கேமை கெடுக்கிற மாதிரி பேசக்கூடாது நீங்கள் சும்மா பார்த்துட்டு மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு பல கண்டிஷன் போட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க வெளியிலேருந்து நீங்கள் சாப்பாடுல ஒரு கூட உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு பயங்கரமாக செக் பண்ணி இவங்களை வந்து உள்ளே அனுப்புனாங்களே ஆனால் இவங்க என்னடானா உள்ளே வந்த உடனே மணியோ ரவினோ பிடிச்சி ஏறு ஏறுன்னு ஏறிட்டு அது மட்டும் இல்லாமல் ரவினாக்கு ஹிண்ட்டு தர மாதிரி ஏதோ கோட் ரெட் அப்படின்னு ஒரு கோட் வார்டு வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல பிக் பாஸ்க்கு என்னடா நடக்குதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளார இருந்தால் தானே இதுக்கப்புறம் நீங்கள் பேசுவீங்க விட்ட நீங்கள் கோட் வேர்டு இல்லை என்ன வேணால் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரவீன் நீங்கள் வந்து கோட் வேர்டை யூஸ் பண்ணி பேசுனாலும் வெளி விஷயங்களை உள்ள பிரவீன் அண்ட் சாய் ஹேமாவதி உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் இப்போ வெளியில் அனுப்புகிறோம் உங்களோட டைம் பிக் பாஸ்குள்ளே முடிஞ்சிருச்சு நீங்கள் இப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட அத்தையும் அவங்களோட தம்பியும் எல்லாரோட ஃபேமிலி காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும் இருந்து அவ்வளோ ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போனாங்க ஆனால் இவங்க ஃபேமிலியை மட்டும் உடனே அனுப்புறது ரவினாவால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல நானும் இத்தனை நாள் இருந்தேன் கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ்னு பயங்கரமாக கெஞ்சுறாங்க ஆனால் எவ்வளோ கெஞ்சியும் பிக் பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பிக் பிக்பாஸ் ஹவுஸுக்கு எதிரான ஒரு ரூல்ஸு இந்த ரூல்ஸெல்லாம் அவங்க வந்து கடை மீறி இருக்காங்க அதனால் இவங்க இவங்க இதுக்கப்புறம் பிக்பாஸ்க்குள்ளே இருக்கக்கூடாது இவங்க பிக் பாஸ் விட்டு வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு பிக்பாஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ரவினா பயங்கரமாக உடஞ்சிட்டாங்க உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அத்தையை அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்க தம்பியை கட்டி பிடிச்சி அழிச்சிட்டு அர்ச்சனா அவங்க கட்டி பிடிச்சி அழுதுறாங்க பயங்கரமாக அழுதாங்க இவங்க வெளியில் போகிறதுனால மணிக்கு ஒன்றுமே புரியல என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பயந்து போய் இன்னுமே முடியல அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவரு உட்காந்துட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஆக்சுவலி உள்ளே வந்து ரொம்ப விஷயங்கள் வந்து எல்லாம் மீறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அத்தை வந்து எல்லாம் மீறி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இத்தனை விஷயங்களை அவங்கள கேட்டுட்டு தான் உள்ளே வந்திருப்பாங்க இவ்வளோ வந்து கூட ரவீனாக்கு எதுவும் ஆகக்கூடாது உள்ளே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க சொன்னாங்க பட் ஸ்டில் இது பிக் பாஸ் ஹவுஸுக்கு எல்லாமே எதிராக இருக்கிறது இந்த கேமுக்கு எதிராக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இப்போது அவங்கள வெளியில் அமுச்சுட்டாங்க வேற லெவல் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேமிலியுமே வந்து பாதியில் அனுப்புறதே இல்லை போன தடவை கூட சிவாங்கி அம்மா வந்தாங்க அவங்க வந்து கூட இவ்வளோ பேசினப்போ வெளியில் அனுப்பல அப்படின்னு சொல்லணும் ஆனால் இந்த தடவை இது நடந்திருக்கு ரவீனாக்கு ரொம்ப உடஞ்சி போச்சு ரவீனாக்கு இது ஒரு பெரிய அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்